தமிழ் உலகின் முதற் தாய்மொழி என்கின்றார் மொழி ஞாயிறு ஞா தேவனைய பாவாணர் அவர்கள். உலகின் முதற் தாய்மொழியாகிய தமிழுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்களை நம்முடைய பண்டைய முன்னோர் இட்டு அழைத்துள்ளனர். சிறப்பு பெயர்களுள் ஒன்றுதான் தனித்தமிழ் என்பதாகும். அதுபோல எந்த பிறமொழி சொல் கலவாமல் எழுதவும் பேசவும் இயங்கவும் அல்ல ஆற்றலுடைய மொழி என்பதால் தமிழ் தனித்தமிழ் என்று அழைக்கப்படுகின்றது. ஆரிய பண்பாட்டு தாக்கத்தாலும் பிற்காலத்தில் பல்வேறு மொழியினருடைய தாக்கத்தாலும், குறிப்பாக அரபினர் தாக்கம், ஆங்கிலேயர் தாக்கம் இவ்வாறான மக்களின் தாக்கத்தாலும் தமிழில் பலர் வழிந்தே அயற்சொற்களை புகுத்தலாயினர். அவ்வாறு தமிழில் அயற்சொற்களை புகுத்தி எழுதிய காரணத்தால் தமிழ் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து அது சிதைந்து பல்வேறு கிளை மொழிகளாக தமிழ் மருவி மாறியதை நாம் வரலாற்றால் காண்கின்றோம். 2700 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த வடசொற்கள் வந்து கலந்த பொழுது இந்த வடமொழிகளை கலக்கக்கூடாது, தமிழை தமிழாக எழுத வேண்டும் என்று ஒரு தடையை ஒரு மரமாக பேணிக்கொள்ளுதல் வேண்டும் என்று தொல்காப்பியர் விதிக்கின்றார். தனித்தமிழ் இயக்கத்திற்கு முன்னோடியாக முன்னோட்டமாக மறைமலை அடிகளாருக்கும் முந்தி பரிதிமாற் கலைஞர் அவர்கள் குறிப்பிடப்படுகின்றார். தூயதமிழை அவர்கள் ஓரளவு பேணாவிட்டாலும் கூட தம்முடைய பெயரை சூரிய நாராயண சாஸ்திரி என்கிற அந்த பெயரை தூயதமிழ் படுத்தினார், பரிதிமாற் கலைஞர் என்று அவர் எழுதினார். தமிழ் வடமொழி சொல் களவின்றி தனித்து இயங்கவல்ல மொழி என்று பரிதிமாற் கலைஞர் கூறினார். பரிதிமாற் கலைஞர் மட்டுமல்ல, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிய கால்டுவெல் அவர்கள் கூட வடமொழியின் துணையின்றி இயங்கவல்ல ஒரு உயர்தனி செம்மொழி தமிழ் என்று தம்முடைய நூலிலே பதிவிட்டிருக்கிறார். இந்த தூய தமிழுக்காக தனித்தமிழ் அமைப்பு கட்டமைக்க பெற்றது. திருவிடர் கழகம் என்ற பெயரில் விருதை சிவஞான யோகி என்கின்ற ஒரு பெருமகனால் தனித்தமிழ் அமைப்பாக உருவாக்க பெற்று அந்த அமைப்பு இயங்கியது. திரு அந்த காலத்தில் மிஸ்டர் மிசஸ் என்று எழுதப்பட்ட அந்த சொற்களெல்லாம் திருவாளர் திருவன் என்றெல்லாம் அந்த திருவிடர் கழகத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர பெற்றன. அந்த அமைப்பில்தான் மறைமலை அடிகளார் ஒரு உறுப்பினராக இருந்தார், வேதாச்சலம் என்ற பெயரில். மறைமலை அடிகளாரும் அவருடைய மகளார் நீலாம்பிகை அம்மையாரும் ஒரு பூங்காவில் நடந்து கொண்டு உலாவிக் கொண்டு செல்கிறார்கள். மறைமலை அடிகளார் ஒரு பாடலை பாடுகின்றார். பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் நச்சவத்தவர் உயிரின் நூலும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். அவர்கள் படித்து கொண்டே செல்கிறார்கள். அப்பொழுது நீலாம்பிகை அம்மையார் சொல்கிறார், இந்த பாடலிலே இந்த தேகம் என்ற வடச்சொல்லுக்கு பகரமாக யாக்கை என்ற தூய தமிழ் சொல் இருந்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கும், இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமே. இவ்வாறு அயற்றுக்களையெல்லாம் கலந்து பிற்காலத்தில் தமிழை சீரழித்து விட்டார்களே, கழக காலத்தில் தூய தமிழ் சொற்கள் பரவலாக பயன்பாட்டில் இருந்தனவே, இப்பொழுதெல்லாம் வட சொற்களையும் ஆங்கில சொற்களையும் கலந்து தமிழை கொண்டொழிக்கிறார்களே என்றெல்லாம் நீலாம்பிகை அம்மையார் புலம்ப அப்பாவிடம் எடுத்து கூற அவருடைய தந்தையார் மறைமலைகளாரும், ஏன் நாம் இன்று முதல் இதை ஒரு பரப்புரையாகவே ஒரு இயக்கமாகவே நாம் இதை ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டு பரப்புரை செய்தல் கூடாது என்று அன்று முதல் உறுதி மேற்கொள்கிறார்கள். அந்த உறுதியின் பயனாக 1916 தொடங்கப்பெற்ற அந்த தனித்தமிழ் இயக்கத்தின் பயனாக மறைமலைகளார் முதற்கண் தாமே ஒரு எடுத்துக்காட்டாக முன்னின்று விளங்குவோம் என்று வேதாச்சலம் என்கிற தம்முடைய பெயரை மறை மலை அடிகள் என்று மாற்றுகிறார். வேதம் என்றால் தமிழில் மறை, அசலம் என்றால் தமிழில் மலை, சுவாமிகள் என்றால் அடிகள். வேதாச்சலம் சுவாமிகள் என்பதை மறைமலை அடிகளார் என்று மாற்றுகின்றார். ஞான சாகரம் என்கிற தம்முடைய ஏட்டினை அறிவு கடல் என்று மாற்றுகின்றார். இப்படி பல்வேறு நிலையிலே மறைமலைகளார் முன்னோட்டமாக ஒரு முன்னோடியாக விளங்குகின்றார். அதே வேளையிலே ஒரு உறுதி வாய்ந்த கொள்கை பிடிப்பாளராக மறைமொழிகளார் விளங்கினார். யாரேனும் எவரேனும் அயற்சொற்களை கலந்து
எந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தாலும் அவ்வாறான அழைப்படை ஏற்று நான் இனி போகவே மாட்டேன் என்றெல்லாம் மறைமலடிகளார் உறுதி மேற்கொள்கிறார். மறைமலடிகளாருடைய மகளார் நீலாம்பிகாமியார் செய்த பணி அரும்பணி. அவரே முதன்முறையாக வட சொற்றமிழ் அகரவரிசை என்று ஒரு அகரமுதலியை முதன்முறையாக அணியம் செய்கின்றார். அந்த அகரமுதலிலே வட சொற்களை பட்டியலிட்டு அவற்றுக்குரிய தமிழ் சொற்கள் என்ன என்பதையெல்லாம் நீலாம்பிகாமியார் பட்டியலிடுகின்றார். இவர்கள் செய்த முயற்சியின் பயனாக தமிழ் தனித்தியங்க தொடங்கியது. இந்த சமஸ்கிருதவாணர்கள் எல்லாம் அளவையாடி தமிழை வடமொழியிலிருந்து பிரிந்து போன ஒரு மொழி என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டு தமிழை அவர்கள் கொச்சைப்படுத்துகின்ற நிலையிலே அவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்கி தமிழை ஒட்டுமொத்தமாக மீட்டெடுக்க வேண்டும், தமிழரை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலையிலே தமிழ் எது அயற்சொல் எது என்று வேர்ச்சொல் ஆய்வு முறை முதன்முறையாக வரலாற்றிலே முதன்முறையாக தமிழிலே தமிழ் வேர்ச்சொல் ஆய்வு நெறிமுறையை வகுத்து தமிழ் சொற்களை தமிழ் மொழியை மீட்டெடுத்த ஒரு பெருமகனாக விளங்கியவர் தான் முள்ளி ஞாயிறு ஞாதேவனைய பாவாணர் அவர்கள். மறைமலை அடிகளார் விட்ட அந்த பணியை தொட்டு தொடர்ந்து இந்த தூய தமிழை தனித்தமிழை உலகளாம் பரவுகின்ற வகையிலே ஒரு ஆய்வாளராக அறிவாளராக அந்த துறையிலே துறை போகியவராக இருந்து விளங்கி துறை சார்ந்த அரிய நூல்களையெல்லாம் எழுதி நம் தமிழரிடையே பலரை விழிப்புணர்த்தியவர் தான் முள்ளி ஞாயிறு ஞாதேவனைய பாவாணர் அவர்கள். அவருடைய முதல் தளபதியாக அமைந்து உலக வரலாற்றில் பெரியோர்களுக்கு தென்மொழி என்றும் சிறுவர்களுக்கு தமிழ் சிட்டு என்றும் தூய தமிழிலே ஏழு தொடங்கியவர் தான் முள்ளி ஞாறு ஞா தேவனைய பாவாணருடைய மாணாக்கர் பாவலிரு பெருஞ்சித்திரனார் அவர்கள். பெருஞ்சித்திரனார் அவருடைய தென்மொழி இதழை உலகம் முழுமையிலும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் பலரும் வாங்கி பயின்றனர். அந்த தென்மொழி இதழ் நம்முடைய மலை திருநாட்டுக்கும் தருவிக்க பெற்றது. மலேசிய திருநாட்டிலே இந்த தென்மொழி இதழை பயின்றதோடு மட்டுமல்லாமல் அதன் வாயிலாக தேவனைய பாவான் அவர்களுடைய அரிய உழைப்பினை முயற்சியினை வேட்கையினை கொள்கையினை அறிந்து இந்த நாட்டிலே முதன்முறையாக தனித்தமிழ் ஆக்கத்திற்கு தனித்தமிழ் வளர்ச்சிக்கு வித்தூன்றியவராக கருதப்படுகின்றவர் தான் பாவலர் ஐயா சாசி குறிஞ்சிக்குமரனார் அவர்கள். அவருக்கு முந்தி மறைமலை அடிகளாரோடு தொடர்பு கொண்டு ஓரளவேனும் பாடநூல்களிலே பயிற்சி நூலாக செந்தமிழ் பயிற்சி நூல் என்று சொல்லி பயிற்சி நூல் வாயிலாக இந்த அயற்சொற்களை குறிப்பாக வடச்சொற்களை பிரித்தறிய வேண்டும் என்ற நோக்கிலே வடச்சொற்கள் இவை தமிழ் சொற்கள் இவை என்று பட்டியல் இட்டு காட்டி நூலை அணியம் செய்தவர்தான் சிவநெறி பெரியார் ஆ ராமநாதன் அவர்கள். அப்பொழுதே அவ்வாறான முயற்சி இந்த கல்வி உலகிலே நடந்தது. ஆனால் இதை ஒரு அமைப்பாக கட்டமைத்து இந்த மலேசிய திருநாட்டில் பாவாணர் தமிழ் மன்றம் என்ற ஒன்றை அமைப்பினை நிறுவி தனித்தமிழ் உணர்வினை பரப்பியவர்தான் ஐயா சாசி குறிஞ்சிக்குமரனார் அவர்கள். அவருக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் 1980களிலே இந்த தூய்தமிழ் உணர்வை ஒரு பேரமைப்பாக பேரியக்கமாக நாடு முழுமையிலும் கட்டமைத்து இயங்க வேண்டும் என்ற உணர்விலே தனித்தமிழ் இயக்கமாக மலேசிய தமிழ் நெறி கழகம் என்கின்ற தூய்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர்தான் பாவலர் ஆப்பு திருமாளனார் அவர்கள். பாவலர் ஆப்பு திருமாளனார் அவர்கள் செய்த முயற்சி பணி என்பது அளப்பரியது. அந்த அமைப்பின் வாயிலாக இயக்க தோழர்களுக்கு தூய்தமிழ் பெயரிடுதல், இயக்க தோழர்கள் வாழ்கின்ற வீட்டுக்கு தூயதமிழில் பெயரிடுதல், தூயதமிழ் பெயர் பட்டியலை சொற்பட்டியலை பலருக்கும் பரப்பி வழக்கத்தில் குடும்பம் குடும்பமாக வழக்கத்தில் பயன்பாட்டு கொணர்தல் போன்ற முயற்சிகளை பாவலர் திருமாளனார் அவர்கள் மேற்கொண்டார்கள். பாவலர் திருமாளனார் அவர்களுடைய அந்த அரும்பணியின் விளைவாக இந்த நாட்டிலே தனித்தமிழ் உணர்வு பரவியது. அவர் உருவாக்கிய மாணவர்களாகத்தான் என் போன்றவர்கள் திருமாவளவன் ஐயா தமிழியல் ஆய்வறிஞர் திருச்செல்வம் போன்ற மாணாக்கர்கள் உருவாக்கினார்கள். ஆசிரியர் துறை சார்ந்தவர்கள் கல்வித்துறை சார்ந்தவர்கள் பல்வேறு துறை சார்ந்த அன்பர்கள் எல்லாம் இந்த தூய தமிழ் உணர்வை பெற்று பல்வேறு மாற்றங்களை இந்த நாட்டிலே உருவாக்கினார்கள் என்றால் அது மிகையாகாது. விஞ்ஞானம் என்று இருந்தது, ஆனால் பிற்காலத்திலே அறிவியல் என்று மாற்றப்பெற்றது. உபாத்தியாயர் என்றுதான் அழைக்க பெற்றார் ஆசிரியர், வாத்தியார் என்று அழைக்க பெற்றார். பிற்காலத்தில் மிக தூய தனித்தமிழில் ஆசிரியர் என்று ஆசிரியர் அழைக்க பெற்றார். சார் என்றுதான் ஆசிரியர் அழைப்பார்கள், ஆனால் இக்கால் மாணவர் பலர் ஐயா என்று அழைக்க தொடங்கிவிட்டனர். பெண்பால் ஆசிரியரை டீச்சர் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், ஆனால் இன்று பள்ளிக்கூடங்கள் பலவற்றுள் ஐயா என்றும் அம்மா என்றும்
நல்ல தமிழில் அழைக்க தொடங்கியிருக்கிறார்கள். படிப்படியாக தூய தமிழ் கலைச்சொல்லாக்கங்கள் இப்பொழுது பரவி வருகின்றன. குறிப்பாக மலேசியாவிலே ஒரு காலத்தில் வானொலியிலே பூஜ்ஜியம் என்று தான் அழைத்துக் கொண்டிருந்தார்கள், சைபர் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள், மலாயிலே கோசோங் என்று கூட அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு சுழியம் என்ற தூய அழகிய தமிழ் சொல்லை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். இன்று பலருக்கும் சுழியம் என்றால் என்னென்று தெரியும். இந்த நுட்பவியல் கணினிவியல் சார்ந்த இந்த உலகத்திலே குறிப்பாக மலேசியாவில் மலேசிய தமிழர்கள் உருவாக்கிய பன்னூற்றுக்கணக்கான கலைச்சொற்களை நாம் இங்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். இன்டர்நெட் இணையம் என்று மலேசியாவில் தான் மலையகத்தில் தான் உருவாக்கப்பெற்றது. கணினி என்ற சொல்லும் நம்முடைய மலைத்திருநாட்டிலிருந்து உருவாக்கப்பெற்றது. அதே போல் வாட்ஸ்அப் என்ற சொல்லுக்கு புலனம் என்ற சொல்லும் நம்முடைய மலைத்திருநாட்டில் தான் உருவாக்கப்பெற்றது. எங்கள் வாழ தொடங்கிய காலகட்டத்திலேயே இங்கு பசியாறல் என்ற அருந்தமிழ் சொல்லை நம் மலேசிய தமிழர்கள் தான் உலகத்திற்கு அறிவித்தார்கள். இந்த சொற்களெல்லாம் இந்த தூயதமிழ் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய வெற்றியாக கருதப்படுகின்றது. அந்த தனித்தமிழ் இயக்கத்திற்கு இந்த 2016 என்பது ஒரு நூற்றாண்டு காலமாகும் இந்த மலை திருநாட்டில் கொண்டாடப்படுகின்றது. இனி வருகின்ற காலங்களெல்லாம் நாம் தமிழை தூய்மையாக எழுதவும் பேசவும் வேண்டும் என்ற கொள்கையை வேட்கையாக கொண்டு வாழ்கின்ற ஒரு புதிய தலைமுறையை நாம் உருவாக்குகின்ற ஒரு வேட்கையை கொள்வோம். ஒரு கொள்கை சூளுரைப்பை நாம் எடுத்துக்கொள்வோம், உறுதி மேற்கொள்வோம், அதுவே நம்முடைய வாழ்க்கை நெறியாக கொள்வோம் என்று இந்த வேளையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.